ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவுகளை சமைத்து கொடுக்க வேண்டிய அவசியம் அனைத்து வீட்டு தலைவிகளுக்கும் இருக்கிறது. அவ்வாறு பல வீடுகளிலும் அதிகமாக கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் இவ்வாறான காய்கறிகளைத்தான் செய்வதுண்டு. ஆனால் காலிஃப்ளவர், ப்ராக்கோலி, முட்டைக்கோஸ் இது போன்ற காய்கறிகளை பலரும் அதிகமாக செய்வது கிடையாது. ஆனால் இவற்றிலும் உடம்புக்கு தேவையான புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது. எனவே இது போன்ற காய்கறிகளையும் அடிக்கடி செய்து சாப்பிட வேண்டும். அவ்வாறு காலிஃப்ளவரில் பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு சுவையான பொரியல் செய்து பாருங்கள். நீங்கள் செய்தது கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் அனைத்தும் தீர்ந்துவிடும். பாருங்கள் இதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்வோம். தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் சிறிய பூ 1, பச்சை பட்டாணி 1/2 கப், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், எண்ணெய் 4 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், வெங்காயம் 1, கறிவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி தழை 1 கொத்து. முதலில் காலிஃப்ளவரை பொடியாக நறுக்கி கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு பாத்திரத்தில் 300 மில்லி தண்ணீர் வைத்து அதனுடன் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். பின்னர் இந்த தண்ணீரை அடுப்பின் மீது வைத்து சூடுபடுத்த வேண்டும். தண்ணீர் சூடானதும் அடுப்பில் இருந்து இறக்கி காலிஃப்ளவரை தண்ணீரில் போட்டு 15 நிமிடத்துக்கு அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் வெங்காயத்தை பொடிவாக நறுக்கி கொள்ள வேண்டும். அதன் பின்னர் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பச்சை பட்டாணியை சேர்த்து அதனை அடுப்பின் மீது வைத்து வேக வைக்க வேண்டும். அதன் பின்னர் வேக வைத்த பச்சை பட்டாணியை தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் இவற்றை பொடியாக நறுக்கி கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு கடாயை அடுப்பின் மீது வைத்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்க வேண்டும். எண்ணெய் நன்றாக காய்ந்ததும் அதில் கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் மற்றும் கறிவேப்பிலையை சேர்த்து தாளிக்க வேண்டும். பின்னர் நறுக்கி வைத்துள்ள வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்து பொன்னிறமாக வதக்க வேண்டும். அதன் பிறகு காலிஃப்ளவர் சேர்த்து அதனுடன் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். காலிஃப்ளவர் நன்றாக வதங்கியதும் இவற்றுடன் பச்சை பட்டாணி சேர்த்து சிறிது நேரம் வதக்கிவிட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சிறிது சேர்த்து சிறிது நேரம் கலந்து விட வேண்டும். பின்னர் இறுதியாக கொத்தமல்லி தழை சேர்த்து அடுப்பை அணைத்து விட வேண்டும். அவ்வளவுதாங்க, காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி பொரியல் தயார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வீட்டில் உங்களுக்கு பிடிக்குந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, செட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் லைக்ல கிளிக் பண்ணுங்க. Thank you.